நடுவரவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இந்த மாபெரும் கல்வி நிறுவனத்தின் தலைவரவர்களே, நிர்வாக குழுவினரே, பேராசிரியர் பெருமக்களே, இங்கே படிக்கும் எதிர்கால இந்தியாவின் ஐஸ்வர்யா ராய்களே, கிரண் பேடிக்களே, அன்னை தெரசாக்களே, எதிர்கால இந்தியாவின் தோனிக்களே, அம்பானிகளே, அப்துல் கலாம்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி விஜயசுந்தரி, அவங்க காலேஜில் ப்ரொஃபஸர். என்ன சொல்கிறாங்க, கே அந்த கோழி அம்மா எப்படி சுட்டாங்கன்னு பார்த்து கடை வச்சான். எங்கள் அம்மா கூட தான் ஆப்பம் நல்லா சுடுவாங்க. அதுக்காக ஸ்கூலு போகாமல் அம்மாவையே ஊத்து பார்த்துட்டு ஆப்ப கடையை வைக்க முடியும். இதெல்லாமா ஒரு பேச்சு. அந்த அம்மா இன்னும் சுத்தம். ஆஃபீஸுக்கு போனானா, வாட்டரை நிறுத்தினானா, ஃபேனை நிறுத்தினானா, இதே மாதிரி தான் ஒருத்தன் ஆஸ்பத்திரி வேலைக்கு போனான், கொடா தண்ணியை நிறுத்தினான், லைட் ஆஃப் பண்ணா, ஏசி ஆஃப் பண்ணா உள்ளே போனான். உள்ளே வந்து சேர்மன் வந்து டாக்டர் ஓங்கி ஒன்று போட்டார். என்ன பண்ணிட்டு வந்தேன்னாரு. இல்லை வேஸ்ட்டாக இருந்தது டை, டயாலிசிஸுக்கு போகிற வாட்டர் டேங்கை நிறுத்திட்டு வந்துக்கிறேன், ஐசியூவில் சீரியஸாக பேஷண்ட் இருக்குது, அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கிறேன், வெளியில் போக மரியாதையாக இல்லைன்னா போலீஸ் கிட்டே பிடிச்சி கொடுத்துருவேனே. இதெல்லாமே ஒரு கதை சார். ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், உண்மையிலேயே ஒவ்வொரு இளைஞர்களையும் வீடு தான் உருவாக்குகிறதுனே வச்சுக்கோங்க, சரியா? அப்போது வீட்டில் ரெண்டு பையன் இருக்கான், ரெண்டு பையனுமே டாக்டராக இருக்கணும் இல்லை இன்ஜினியராக இருக்கணும், அப்படி தானே? ஏன்னா வீடு தான் உருவாக்குது. ஏன் இல்லை, வீட்டில் பெரிய பையன் ஆஃபீஸில் பேங்க்கில் மேனேஜர் ஆகிறான் சார், ரெண்டாவது பையனை போலீஸ் தேடுது, அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு ஒன்றும் உருவாக்கலை, வீடு வளர்க்குது, அவ்வளோதான், சோறு போடுது. ஒரு மனிதனை ஆளாக்குவது வீடு அல்ல, நாடு. சார் இவங்க சொல்லி கொடுக்குறது எல்லாமே சில சமயம் தப்பாக இருக்கும் சார். வீட்டில் ரோல் மாடல்னு நாடு என்ன காமிக்குது? சுந்தர் பிச்சையை பார், கூகுளில் வரார், கோடி கோடியாக சம்பாதிக்கிறார், அப்துல் கலாம் அப்பார், அவர் அப்பார், வீடு அப்படி சொல்லார். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ தாத்தா மாதிரியே வரணும், நம்ம தாத்தா மாதிரியே. எனக்கு ரோல் மாடல் தாத்தா தான், அவரை மாதிரி சத்தியமாக வர முடியாது. அவருக்கு 19 குழந்தைங்க. இல்லை, அதை தவிர வேலைக்கு வேறு போயிருக்காரு, போஸ்ட்மேன் வேலைக்கு. இல்லை, அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக ஆகியிருக்கு. எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க, சத்தியமாக வர மாதிரி வர முடியாது. அவர் யார் எது சொன்னாலும் நம்பிடுவாருங்க, ரொம்ப ரிஸ்க் பார்ட்டி. இந்த இயேசு வருகிறார்னு கூட்டம் போடுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு போயிட்டு கட்சி வரையும் உட்காந்துட்டு வருவார், வந்துட்டு சொல்வார் இன்றைக்கி வரலடான்னு. அவ்வளோ ஏமாளிங்க, நம்ப மாட்டீங்க. அவரோட சின்ன வயசில் ஒருத்தர் அவரை வந்து இந்திரா காந்தியை காமிக்கிறேன்னு கூட்டி போயிட்டான். கூட்டு போய் நார்த் இந்தியாவில் ஒரு சேடு கிட்ட இவரையே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். 3 மாதம் அந்த சேடு கிட்ட வேலை செஞ்சு ட்ரெயின் டிக்கெட் வாங்கின்னு வந்தார். வந்து கொடுங்க, அவரை ஏமாத்துந்தே அவருக்கு தெரியலையாம். எங்கள் பாட்டி கிட்ட சொல்கிறாராம், எனக்கு அப்போவே சந்தேகம், இந்திரா காந்தி காங்கிரஸ், நான் டிஎம்கே, என்னை பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அவன் ஏமாத்துந்து கூட தெரியல சார். செஸ் ஆடுறது தான் உலகத்துலேயே அமைதியான விளையாட்டு சார், அப்படி தானே? எங்கள் தாத்தா கூட நான் ஆடி இருக்கிற நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபுட்பால் மாதிரி ஆடுவார், வெய் இதை வெட்டு அதை வெட்டு ஓன்னு கத்துவார். நான் இப்போ குதிரையை வைக்கிறேன், நீ வந்து பிஷப் பிச்சு வெட்டு வெட்டுன்னு வரு. வெட்டுன்னு எதிராளி சொன்னால் அது பேர் ஆட்டமா சார்? அவரை மாதிரி வர முடியாது, வர முடியாது. ரோல் மாடல் இவங்க காமிக்கிறாலும் தப்பு, ப்ராக்டிக்கலாக தப்பு சார். கோயிலுக்கு சின்ன வயசில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா கூட்டி போனாங்க சார். கோயில் சுற்றிட்டு வந்தோம், பிரசாதம் கொடுத்துன்னு இருந்தாங்க, போடா போய் பிரசாதம் வாங்கிக்க போனாங்க. நான் போய் பவ்யமாக க்யூவில் நின்னேன், 3 பேர் முன்னால் தீர்ந்து போச்சு. திரும்பி வந்தேன், எங்கடா பிரசாதம்? நாங்கள் தீர்ந்து போச்சுமான, சாமர்த்தியமே இல்லாமல் இருக்கிறியடா, நிலம் எப்படியும் பிழைக்க போகிற, எப்படி முன்னுக்கு வர போகிறேன்னாங்க. என்னம்மா சாமர்த்தியம், கியூவில் நின்ன, அட முன்னால் என்னால் அச்சு பூச்சி போய் வாங்குறது இல்லையா, நீ எப்படி பின்னால் உழைக்க போகிறேன்னு நாங்கள் வீடு காமிச்சது. ஆமாங்க, வீடு இப்படி தான் காமிக்கும், ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். நாடு காமிக்கிறது வேலை, சரியான பாதையை காமிப்பது நாடு சார். பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறது பள்ளிக்கூடமும் கல்விக்கூடமும், ஆனால் வீடு? நம்ம பொய் சொல்கிறத யார்கிட்ட சார் கற்றுக்குறோம்? ஃபோன் அடிக்குது, எடுக்கிறான் பையன், அப்பா சொல்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லுன்னு. பையன் மிரள்றான், பள்ளிக்கூடத்தில் ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாரேன்னு எடுக்கிறான்.
எடுத்து சொல்கிறான், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார்னு வச்சிட்டான். சரியா, பிறருக்கு கொடுக்க வேண்டும், தர்மம் செய், நாடு சொல்லுது. வீட்டில் பார்க்குறான், பிச்சைக்காரன் வாசலில் வந்து கேட்குறான் ஐயான்னு. அப்பா சொல்கிறார் இல்லைன்ற, ஏன்னா உண்மையிலேயே இல்லை. அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மானு. இந்த லேடிஸ் மட்டும் பிச்சைக்காரன் வந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியும்ல, பார்த்துக்கிறீங்களா, போயிட்டு அப்புறம் வாங்குவாங்க. அப்புறம் வந்தால் சொத்தை எழுதி வைக்க போகிற, அதே ஊசி போன உப்புமாவை போட போகிறேன். இல்லை, இவங்க சொல்கிறது எல்லாமே ரோல் மாடல் தப்பு சார். முன்னுக்கு வருவதற்கு உறவுகளுடைய நாடு என்பது தான் நட்பை உருவாக்கும், வீடு அல்ல. வீடு இருக்கிற உறவையே நாசம் பண்ணும். அம்மா சொல்கிறாங்க பையன்கிட்ட, நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வா, சரி மாண்டான். ஆனால் அங்கே வந்து உங்கள் அத்தை கிட்ட மட்டும் பேசக்கூடாதுன்றாங்க. பையன் பார்த்தான், அத்தை கிட்டேயே பேசக்கூடாதுன்னா அத்தை பொண்ணுக்கிட்ட பேசவே முடியாது, அப்போ கல்யாணமே வேஸ்ட். உண்மை சார், இன்றைக்கி இந்த நாட்டில் வரதட்சணை பிரச்சனை இருக்கிறது. அதற்கு காரணம் பெற்றோர்கள். ஏன்னா பையன்கிட்ட அம்மா சொல்கிறாங்க வாடா உனக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னு, பையனுக்கு ரொம்ப குஷி ஆகிடும். ஏன், நம்ம நம்பி கூட எவனோ ஒருத்தன் பொண்ணு வச்சுக்கிறான்டான்னு. முதல்ல பார்க்குற பொண்ணெல்லாம் கரெக்டுன்னுவான், நல்லா இருக்குன்னுவான். வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா சொல்லுவாங்க இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டது, வராதுறானாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வரதட்சணை. எல்லா விஷயத்துக்குமே எதுவாக சார், ஒன்றே ஒன்று, ஒரு மனிதன் வளர வேண்டும் என்றால் நல்லதை மட்டும் கற்றுக்கிட்டா போகாதுங்க. வீடு வேற, நாடு வேற. நாட்டில் எல்லாத்தையும் கற்றுக்கணும். துரோகம் என்பதை ஒரு மனிதன் கற்றுக்கொள்வது வீட்டில் அல்ல. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, நம்ம அக்காவும் தம்பியும் துரோகம் பண்ண மாட்டாங்க, நாடு துரோகம் பண்ணும். அப்போ ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு முன்னேற வேண்டும் என்றால் அது நாடு தான், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. பக்கத்து சீட்லேயே உட்காந்துக்கிறான் சார் ஆஃபீஸில், நம்மளை பற்றி மொட்டை பெட்டிஷன் அவன் தான் எழுதி போடுறான், சிச்சா மாதிரியாகிறான். நல்லவனா கெட்டவனா ஒன்றும் தெரியல சார். வாழ்க்கையில் நெளிவு சுழிவு இருக்குது சார், அதை கற்றுக் கொடுக்குறது நாடு. வீடு இல்லை, வீட்டில் ஓப்பனாக இருக்கலாம், நாடு அப்படி இல்லை. எங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் சொல்கிறாருங்க எங்கிட்டயே, என்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த ஆஃபீஸில் இருக்கானான்னு சொல்கிறாரு. யார், மேனேஜர், திருட்டு பையா. ஆனால் நீ திருடன்னு சொல்ல முடியாது, ஒரு நெளிவு சொல்லுவே. நான் என்ன சொன்னேன் சார், விடு சார், உன்னை தெரியாதா சார் எனக்கு அப்படின்னா, அப்படின்னா நான் தான்டா தெரியண்டா. எங்கள் மேடம் சிஇஓ மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார், சமாளிக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது வீடு இல்லை, நாடு. உள்ளே போகிறேன், லேட்டாக போனேன், உள்ளே கூப்பிட்டுது என்னென்ன, டுடே ஆல்சோ யுவர் லைட் அப்படின்ச்சு. டக்குன்னு லேடி தானே, டக்குன்னு வச்சேன். மேம் இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்க சாரீ சூப்பராக உங்களுக்கு சூட் ஆகுது மேம். ரியலி, எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலையில் அதான் சொன்னாருன்னு. அந்த வீட்லேயே கிண்டல் பண்ணி அமுச்சிக்கிறான், இது அது தெரியாமல் வந்துருக்குது. எதுவாக இருந்தாலும் மனிதர்களை படிக்க வைப்பது வீடு அல்ல, நாடு சார். சமூக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது வீடு அல்ல, நாடு. ஒரு கியூ வரிசையில் நிற்க வேண்டும், யாராவது ஒரு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தேங்க்ஸு ப்ளீஸு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது நாடு. வீடு என்பது தனி, நாடுதான் டீம் ஒர்க்கை பற்றி சொல்லி கொடுக்குது. ஒரு குழு மனப்பான்மை, ஒரு தலைமை பொறுப்பு, எல்லாவற்றுக்கும் செய்வது, மோட்டிவேஷன் பண்ணி வைக்கிறது எல்லாமே நாடுதான் என்பது தான் உண்மை சார். ஒருத்தன் மனிதர்களை படிக்க வைக்க சொல்லித்தருகிறது வீடு அல்ல, நாடு. என் ஆஃபீஸில் என் டைப்பிஸ்ட் நேராக வந்து சொன்னாங்க சார், இந்த எஸ் செக்ஷன் ஆஃபீஸர் எதிர்க்க என் டேபிள் இருக்குதா, அதை கொஞ்சம் நவுத்தி வச்சிருந்தோம் சார். நான் சொன்னேன் ஏமாண்ண, இல்லை சார் அவர் சரியில்லை அப்படின்ச்சு. ஏமாண்ண, இல்லை அவர் என்னை பார்த்து பேசும்போது தெர் இஸ் நோ ஐ கான்டாக்ட், என் மூஞ்சி பார்த்து பேச மாட்டுறாரு, அவர் நல்லவர் இல்லை. எப்படி மனுஷங்களை படிக்கிற ஒரு மனசு வருது, அது யார் சகித்து குத்துது? வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு அது வராதுங்க, ஆஃபீஸில் போகிற லேடிஸ்க்கு அது நல்லா தெரியும். ஒரு மனுஷன் நின்னானா அவன் நல்லவனா கெட்டவனான்னு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிவிடுவாங்க. அதை கற்றுக் கொடுத்தது நாடு, வீடு அல்ல. வீடு வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பாலுன்னு நினைக்கும். நான் சொன்னேன் சரிம்மா நீ வேறு இடத்துக்கு போனேன் சொல்லிட்டு சொன்னேன், அடுத்துலேருந்து அடுத்த நாள்லேருந்து அந்த அம்மாவை பார்க்கும்போது நான் தானே குஞ்சு நின்றேன். ஏன்னா அப்புறம் எனக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட போய் அந்தாலே என் மூஞ்சி பார்த்து பேசுறதில்லைன்னு சொல்லிட போதேனே. எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நாடு என்பது தான் ஒரு மனிதனை உருவாக்குது. எங்கள் அணியில் சொன்னாங்க சார், ஹரிச்சந்திரன் ட்ராமா சார், ஹரிச்சந்திரன் ட்ராமா எல்லாரும் பார்க்குறான். அதில் சந்திரமதி அழுகுறா, சில பேர் சொன்னான் இந்த சந்திரமதி போன ஆட்டத்தில் வேறு மாதிரி நடிச்சதில்லைன்றான். ஒருத்தன் சொல்கிறான் அந்த பாம்பு வாய் தச்சிருக்குதா அப்படின்னான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே மனிதன் தான் பார்த்தான், எந்த நாளிலும் பொய் சொல்லாமல் இருந்தால்
வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று நினைத்த அந்த மனிதன் தான் மகாத்மா காந்தியாக மாறினான். வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயதே என்று சொன்னான். ஆக ஒரு மகாத்மா காந்தியை கண்டெடுத்ததும் வீடு அல்ல, நாடுதான். சார், வீடு என்பது அண்மை மட்டும் காட்டுவது, வாழ்க்கையை காட்டுவது நாடு. பிரச்சனைகளுக்கு ஆறுதல் வீடு சொல்லும், ஆனால் பிரச்சனைக்கு தீர்வுகளை நாடுதான் சொல்லும். திறமையுள்ள மேதையாக இருந்தாலும் அவனை வெறும் குழந்தையாக தான் பார்க்கும் வீடு, ஆனால் குழந்தையையே மேதையாக பார்க்கும் நாடு. அநீதியை பார்த்தால் அடங்கிவிடு என்று சொல்லும் வீடு, அநீதியை அடக்கிவிடு என்று சொல்லும் நாடு. துஷ்டனை கண்டால் தூரப்போ என்று சொல்லி தரும் வீடு, துஷ்டனையே தூர விலக்கிவை என்று சொல்லும் நாடு. நிலாவிலே பாட்டி வடை சுடுகிறாள் என்று சொல்லிக் கொடுத்தது வீடு, நிலாவிலே ஆம்ஸ்ட்ராங் காலை பற்றி சொல்லிக் கொடுத்தது நாடு. ஒரு மனிதனை உருவாக்குவது, இளைஞனை உருவாக்குவது வீடு அல்ல, நாடுதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.